ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹால் வீடியோ போட்டிருந்தோம், அது வந்து பார்ட் 1, அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நான் பார்ட் 2 ரெண்டாக பிரிச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த விட்டுலேயே நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் வழக்கம் போல் இந்த ஹாலே பார்க்கறதுக்கு மாதிரி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல்லைக்கையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வாட்டி வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்தீங்கன்னா நாலு நெயில் பாலிஷ் வாங்கினேன். அக்கான நெயில் பாலிஷ் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும், அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா நைக்காவோட நெயில் பாலிஷ் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 72 அண்ட் 71 ரெண்டு வாங்கியிருந்தேன். இது லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும் இந்த ஷேடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் பர்பிள் அந்த மாதிரி ஒரு கலர் தான், ரொம்ப யூஸ் வேணும்னு சொல்லது இல்லை, பட் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலர். கே பியூட்டிலேருந்து இந்த அப்டவுன் இந்த ஷேட் வாங்கி நல்ல ஒரு பேபி பிங்க் கலர் ஓரியல் பாரிஸோட லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்தீங்கன்னா 224 ரோஸ் பேலட் அப்படிங்கிற ஷேட் தான். பேக்கேஜிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 or 300 இருந்துச்சு, பட் நான் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், 120 ருபீஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம நாலு நெயில் பாலிஷ் பார்த்து முடிச்சாச்சு. ஸ்கின் கேரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாமாவத்தோட அலுவரா ஜெல் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்க நினச்சிருந்தேன். அலுவரா ஜெல் வந்து கடையில் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. ஒன்று பார்த்தீங்கன்னா பதஞ்சலியோடது யூஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாவோட யூஸ் பண்ணியிருக்கேன், அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராஷூட்டோட கோகோ ஆலோங்கிற வேரியன்ட் வச்சு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அது யூஸ் பண்ணிட்டுருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன், நான் ஒரே டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணல. இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா 399 வருது. தென் பார்த்தீங்கன்னா எம்எல் பார்த்தீங்கன்னா 300 ml வருது, ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்ச்சேஸ் வாங்கியிருந்தேன். இதை இந்த குட் வைப்ஸோட மேக்கப் ரிமூவர் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஸ்கின் நரிஷிங் மேக்கப் கிளென்சிங் லோஷன் வாங்கியிருந்தேன். நார்மலாகவே குட் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா பேரபன்ஸ் கிடையாது, சல்ஃபேட்ஸ் கிடையாது, குரியல்டி ஃப்ரீ, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மேக்கப் போடனால அதிகமாக அந்த மேக்கப் ரிமூவ் தேவைப்படுது. நார்மலாக அந்த மெசலா வாட்டர்ஸ் போட்டு யூஸ் பண்ணால் அது ஆல்கஹால் கண்டிப்பாக இருக்கும், இருக்கனால என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருந்தேன், இந்த லோஷன் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 வருது, 200 ருபீஸ் வருது. பட் ஆப்வியஸாக நான் வந்து சேம் எம்ஆர்பி கொடுத்து வாங்கலை, பர்பிளில் ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வாங்கும்போது டிஸ்கவுண்ட் ஆகலாம். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் தான் இதுவும் வாங்கியிருந்தேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. மேக்கப் ரிமூவர் வச்சு பேசுனதுனால நான் நெக்ஸ்ட் இதை காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மாமாவத்தோட மெசலா வாட்டர் ஃபோமிங் மேக்கப் ரிமூவர் வித் ரோஸ் வாட்டர் அண்ட் கிளைகாலிக் ஆசிட், இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக மாமாவத்தோட புதுலான்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இது வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு ப்ரஷ் சிலிக்கான் ப்ரஷ் டிப்போடு வருது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வரும், நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணிங்கன்னா ஃபேஸுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்தா உங்களுக்கு 399 வருது. எம்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ml வருது. நான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற எல்லா மாமாத் ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸையும் ஒரு வீடியோவில் கொடுக்கலான் இருக்கேன், அதான் நிறைய மாமாத் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன் ஸ்கின்ல. ஸோ கண்டிப்பாக அந்த ரிவ்யூ வரப்போது வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் அது வாங்கினாலும் எனக்கு வந்து இது வந்து மாமாத் வெப்சைட்டில் வாங்கினேன், எனக்கு இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு மாமாத்தோட நீம் பாடி ஸ்க்ரப் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா? இது பார்த்திங்க இது மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு உள்ள ஸ்க்ரப் இருக்குது. நான் ஒரே வாட்டி லைட்டாக எடுத்து பார்த்து அந்த ஸ்க்ரப் பாடிகள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணேன், பட் ஆனால் ஃபுல்லாக என் ஃப்ரீ பாடிலாம் யூஸ் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூஸ் சொல்கிறேன். நான் ஸ்கின் கேர் வந்து மாமாத் முடிஞ்சிச்சு, இது வந்து நம்ம ஸ்கின் கேர் சொல்லிக்கலாம், பாடி கேர் சொல்லிக்கலாம், ஓகேங்களா? இது ஒன்று இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக நீங்கள் யூடியூப் தொடங்கினா பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஸ்க்ரப் பண்ணுங்கள், கிளென்ஸ் பண்ணுங்கள், டோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிட் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ்க்கு ஆசிட் யூஸ் பண்ணுங்கள், ஃபேஸ்க்கு கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுங்கள், ஏஹெச்ஏ பிஹெச்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நான் பார்த்தேன், ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தா ரிவ்யூ சொல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த ரிவ்யூ பர்பஸ்க்காகவும் ஏ ஸ்கின்க்கு அது எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையாகவே அது அந்தளவுக்கு ஒர்க் ஆகுதா, ஃபிசிக்கல் எக்ஸ்போலேட்டர் தாண்டி கெமிக்கல் எக்ஸ்போலேட்டர் உங்கள் ஸ்கின்க்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்க தான் இது வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக நான் ஏஹெச்ஏ பிஹெச்ஏ பற்றியும் ஃபிசிக்கல் எக்ஸ்போலேஷன்னா என்ன, கெமிக்கல் எக்ஸ்போலேஷன்னா என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ நான் நம்ம சேனலில் வரும். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா அந்த டாட் அண்ட் கீயோட பிராண்டில் இருக்க ஹைட்ரோபீல் க்ளோ லோஷன் 10% ஏஹெச்ஏ அண்ட் 2% பிஹெச்ஏ எக்ஸ்போலேட்டிங் சீரம், இது ஒன்று வாங்கியிருந்தேன். பேக்கேஜிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராகுன்னு சொல்லிட்டு, இது மாதிரி உங்களுக்கு மேக்னெட் பேக்கேஜிங் தான், நீங்கள் திறந்தீங்கன்னா உள்ளே இது இருக்கும், ஓகேங்களா? இது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கையில் ரெண்டு ட்ராப் எடுத்து ரெண்டுலேருந்து 3 ட்ராப் 4 ட்ராப் எடுத்துக்கலாம், எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டா போதும். உங்கள் ஸ்கின்னை வந்து கெமிக்கலாகவே இது எக்ஸ்போலேட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருக்கு, பட் நான் இன்னும் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் இந்த டாட் அண்ட் கீ பிராண்ட்லேருந்து நைட் ரீசெட் ரெட்னால் ப்ளஸ் செரமைட் ஸ்லீப் ட்ரீட்மெண்ட் க்ரீம் நான் யூஸ் பண்ண எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட்னால்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த ஃபைனைட்லாம் ஃபுல்லாக க்யூர் பண்ணும், நம்ம ஸ்கின் வந்து சீக்கிரமாக அந்த ஏஜிங் ஆகாமல் என்ன பண்ணால் ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டு நார்மல் கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் ரிவ்யூஸ் பார்த்தேன் இந்த ரெட்னால்ங்கிற இது. ஸோ அது இருக்க மாதிரியான ப்ராடக்ட் நான் தேடும்போது இந்த டாட் அண்ட் கீ பிராண்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து டாட் அண்ட் கீ நைட் க்ரீம் பார்த்தேன். ஸோ நான் அதை வாங்கிட்டேன். இதோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப க்யூட் பேக்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி சொல்லலை, இதோட எம்ஆர்பி பார்த்தா உங்களுக்கு 1095 ருபீஸ் வருது. கிராம் பார்த்தா 30 ml வருது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாட் அண்ட் கியோட நைட் க்ரீம், இது மாதிரி உங்களுக்கு செம க்யூட்டான பேக்கேஜிங், கிளாஸ் பேக்கேஜிங் தான்.
இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் இதுவும் எப்படி எனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத. பார்த்தீங்கன்னா இது இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பேச்சில் வருது நீங்கள் எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 945 வருது. இது முடிஞ்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாமாத்தோட ஆனியன் ஹேர் மாஸ்க் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நான் எதுனா பிரிக்கவே இல்லை, ஒட்டி தான் இருக்குது. பட் நான் இதை ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மாமாத்தில் வந்து நான் ஃபஸ்ட்டு purple.com இந்த மாஸ்க் ஆர்டர் போட்டேன். வந்த பேக்கேஜிங் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அதுலேருந்து ஒரு கால் வாசி ஃபுல்லாக லீக் ஆகி வந்தது. ஸோ லீக் ஆகி வந்தால் நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி ரிட்டர்ன் கேட்டிருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அதையும் வச்சுக்கோங்க இதையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இதனால் ஓப்பன் பண்ணவே இது மாதிரி டப்பில் தான் வருது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த 599 ருபீஸ்க்கு நான் 2 மாஸ்க் வாங்கிட்டேன். இதோட மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரியே 600 ருபீஸ் வருது. கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 grams வருது. ஸோ இது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோரியலோட சீரம் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இது வந்து புது லான்ச்னு நினைக்கிறேன். புதுசாக நான் பார்த்தேன் ஒரு சீரம் தேடிட்டு இருக்கும்போது, புதுசாக இந்த லோரியலோட சீரம் வந்து நைக்கா வெப்சைட்டில் பார்த்தேன். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். உங்களை பேக்கேஜுக்கு வந்து இப்படி தான் இருக்குது, ரொம்ப லக்ஸரியஸாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கிளாஸ் தான் போட்டுன்னா டொம்முன்னு உடஞ்சிரும். ஸோ நான் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இதுதான் வாங்கியிருந்தேன். இதோட எம்ஆர் பார்த்தா உங்களுக்கு 499 ருபீஸ் வருது. பட் நான் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் தான் வாங்கினேன் நினைக்கிறேன். இதோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. நார்மலாக எப்பவும் போல ஒரு சீரம் எப்படி இருக்கும், அதே மாதிரி திக் கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. பட் ஸ்மெல் நல்லாயிருக்கு. இதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 times நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நல்லா ஒரு ஷைன் கொடுக்குது. பட் இதுக்கு மேலே இதை பற்றி நான் சொல்கிற அளவுக்கு நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நான் இதே நல்லா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் வீடியோக்கிறனால நான் என்னென்ன வாங்கினுங்கிறத மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட 2 products நான் வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்லேயும் வாங்கலாம், அது நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த 2 products தான் லக்ஷ்மி கிருஷ்ணனுங்கிற நேஷனல் ஹோம்மேட் ப்ராடக்ட் பிராண்ட் இருக்குல்ல இன்ஸ்டாகிராமில், அவங்கள்ட்டே தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத் ஆயில், இது பார்த்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத் சீரம், 2 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நமக்கு பார்த்திங்கன்னா நெத்தி வந்து கொஞ்சம் பெருசு, நிறைய வேலையில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நெத்தி நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆகணுங்கிறதுக்காக தான் இது வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வரும்போது இந்த அளவுக்கு இருந்தது, நான் இந்த அளவுக்கு காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அதை ரிவ்யூ சொல்லான்ட்ருக்கேன். இதோட எம்ஐ பார்த்தா உங்களுக்கு 750 ருபீஸ் வந்தது. பட் நான் வாங்கும்போது 750 ருபீஸ்க்கு ஒரு எண்ணெய் வாங்கணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் நான் வாங்கிட்டேன் கண்டிப்பாக. அதை நான் யூஸ் பண்ணி பார்த்து ஃபுல்லாக ஒரு இன்னும் இந்த மந்த் லாஸ்ட் வரை யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ஹேர் கேர் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசருக்கு போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா மினிசோட ட்ரே. மினிசோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்சசிபிள் கிடையாது எனக்கு. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் போகிறப்போ எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே தான் போய் நான் ப்ராடக்ட் 2-3 மினிசோ ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த மினிசோ வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம், அதில் தான் வாங்கினேன். இப்போ 290 ருபீஸ்க்கு வந்தது. 290 ருபீஸ்க்கு இவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் வந்து செம, ஓகேங்களா? எவ்வளோ அழகாக எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறது. உங்களுக்கு அக்ராலிக் ட்ரே தான், 2 ட்ரே இருக்கும் இதில். ஃபஸ்ட்டு ட்ரே அதை கழட்டி எடுத்துக்கலாம், அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரே, செகண்ட் ட்ரே. ஃபஸ்ட் ட்ரே ஃபுல்லாக அந்த சுகரோட லிப்ஸ்டிக் தான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு இந்த ப்ராடக்ட். உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற பர்சன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் காஜல் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பொட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஜுவல்லரிஸ் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஓகேங்களா? ஸோ இது ஒன்று வாங்கினேன். ஸோ ஆர்கனைசரில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம ஜுவல்லரிஸ்க்கு போயிடலாம். ஜுவல்லரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு டெரக்கோட்டா இயரிங்ஸ், ஓகேங்களா? ஒரு 8 sets வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்டோர், ஒரு ஸ்டோர் இருக்குது ஹை குவாலிட்டி ஜுவல்ஸ்னு சொல்லிட்டு. நான் அந்த இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லணும், கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. ப்ராடக்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நார்மலாகவே இது மாதிரி ஸ்ட்ரெட் போட தான் ரொம்ப பிடிக்கும், அந்த பெரிய இயரிங்ஸோட இது மாதிரி ஸ்ட்ரெட் போட தான் பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா ஸ்ட்ரெட். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 sets வாங்கியிருந்தேன். இது ஒன்று போட்டிருக்கேன்ல, இது ஒன்று போட்டிருக்க செட் ஒன்று வாங்கியிருந்தேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க அந்த ஒர்க்கு. இந்த செட் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ஒர்க்கு பாருங்கண்ணா அவ்வளோ ரொம்ப பிடிச்சனால டீட்டெயிலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இயரிங் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். இந்த செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான இயரிங் வந்து 2, அதில் இது ஒன்று. அந்த ஜிம்கி ஆடுது பாருங்க அந்த முத்து, இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கலர் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கலர் கான்ட்ராஸ்ட் வந்து அந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு இது மணி தொங்குற மாதிரி. இதுவுமே டெரக்கோட்டா தான், இந்த மாதிரி ப்ளூ கலரில். இதை பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நான் எல்லா கலர்ஸும் இருந்தால் நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், அது மாதிரி தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிருக்கேன்ல இந்த சில்வர் என் சாரிக்கு மேட்ச், அதே மாதிரி பிளாக் வித் கோல்டு கலந்த மாதிரி இருந்துச்சு. இது வாங்கியிருந்தேன், ஓகேங்களா? இதுதான் வாங்கியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தா 60 ருபீஸ் இருந்துச்சு. நான் மினிமம் வந்து 5 earrings செலக்ட் பண்ணால் தான் நமக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ நான் 8 earrings வாங்கியிருந்தேன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ், ஓகேங்களா? ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப சூப்பரான ஒரு இயரிங் தான், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பாருங்கள்.
இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு செம்ம ஜிம்கி ரொம்ப சூப்பராக இருக்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சேட்டு கடைலாம் இருக்குல்ல, அங்கே வந்து சுஜன்கிற ஒரு கவரிங் இருக்குது, அங்கே தான் இது வாங்கியிருந்தேன். ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஏடி ஸ்டோன் இருக்குது ஓகேங்களா, ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் நல்ல ஒரு முத்து தொங்குது, இந்த ஒரு க்ரீன் கலர் இயரிங் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. செம்ம காஜியஸாக இருக்குது, நீங்கள் இது மட்டும் போட்டால் போதும், கழுத்தில் இயரிங்லாம் எதுவுமே போட தேவையில்லை, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது சூப்பராக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் வெயிட்டாக இருக்குது பட் நல்லாயிருக்கு அந்த இயரிங். ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் சேம் அந்த சுஜன் கார்ட்லேருந்து இன்னொரு நெக் செட் வாங்கியிருந்தேன். இந்த நெக் பீஸ் தான் இதுங்களா, உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்டோனு அந்த ஃபுல்லாக முத்து தொங்குது, ரொம்ப பாருங்கள் எவ்வளோ காஜியஸாக, எவ்வளோ ப்ரிட்டியாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி அந்த முத்தும் சரி அந்த ஒர்க்கும் சரி ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் கொடுத்துருந்தாங்க, இருந்தது உங்களுக்கு அதே மாதிரி அந்த நெக் பீஸில் இருக்க மாதிரி சேம் டிசைன் கீழே முத்து தொங்கும் ஓகேங்களா. இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் வாங்கியிருந்தேன், சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்ஸ் தஞ்சாவூர் சென்னை சில்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 120 ருபீஸ் வந்துச்சு, 120 or 160 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நம்ம தஞ்சாவூர் சென்னை சில்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலரில் என்கிட்ட இயரிங் இல்லை, ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் நான் ஏன்னா நீங்கள் நார்மலாக நான் எப்போ வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, நான் இது மாதிரி இயரிங்லாம் போடவே மாட்டேன். இவ்வளோதான் இருக்கும் எனக்கு முடிஞ்சளவு, எனக்கு தொங்க இருந்து இதுக்கு மேலே தான், இதுக்கு மேலே இருந்து தொங்கும் பெருசாக நான் போட மாட்டேன். ஃபுல்லாக நான் அந்த வீடியோஸ்க்காக தான் போடுறேன். ஸோ இந்த இயரிங் ஒன்று வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சி, நம்ம நெத்திச்சுவையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல நல்லாயிருக்கு. இது ஒன்று வாங்கியிருந்தோம் ஓகேங்களா. ஸோ 12 டேஸ் முடிஞ்சாச்சு. ஸோ நம்ம ஃபுல் ஹாலும் முடிச்சாச்சு, கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுவே ஸ்டே டியூன், டாடா பை, டேக் கேர்.